கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை யாவரையும் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி நடத்துவாராக. இன்று நாம் தொழுகையிலே ஆயத்தமாகி பாடல்களை பாடுறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அடுத்ததாக நம்முடைய பந்திக்காக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். ஒவ்வொருவரும் இதை தவறாமல் பங்கு பெற வேண்டும். தொழுகையிலே தாமதமாக வரும்போது தேவனுடைய காரியங்களும் உங்களுடைய காரியங்களும் பலவீனமாக தான் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு இன்னதென்று செய்யுங்கள், அவர் எல்லா காரியங்களையும் உங்களை வாய்க்க செய்வார் இல்லையா. நாம் இங்கு கூடி வந்திருக்கிற விதம் என்னவென்றால், இந்த அப்பமும் இந்த திராட்சரசமும் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எதற்காக நாம் என்று உணர வேண்டும். அதை உணர்ந்து பங்கெடுத்தால் மாத்திரமே கிறிஸ்துவோடு நாம் சார்ந்திருக்க முடியும். கிறிஸ்துவை பற்றின போதுங்கிற அறிவை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பங்கெடுக்கும் போது அப்பத்தை திராட்சரசத்தை என்பதை எதற்கு என்பதை கண்டிப்பாக உணர வேண்டும். ரோமர் நம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 6:3 நாம் வேதத்தை வாசிப்போம். ரோமர் 6:3 வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நாம் அனைவரும் இல்லையா. இதிலே நாம் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்குள்ளாக மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரின் மரணத்தை நினைவு கூறத்தக்கதாக நாம் இங்கு பங்கெடுக்கிறோம் இல்லையா. அவருடைய மரணத்தை நாம் அதிலேயும் நாம் பங்கெடுக்கிறோம். எப்படி? கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதாவது மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். கண்டிப்பாகவே இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். இது ஏனோ தானமோ வந்து பங்கெடுத்து போகிற காரியங்கள் அல்ல. கிறிஸ்துவுடைய உடன்படிக்கை, அவரோடு நம்ம சேர்ந்து இருக்கிறோம். கிறிஸ்துவான் நம்மோடு இருக்கிறார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அப்பத்தை புசிக்கும் போது எதற்காக புசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 11:24 வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11:24 அப்படியாகவே நாம் அவருக்குள்ள மரணத்துக்குள்ளாக பங்கெடுத்தால் மாத்திரமே அவரை நினைவு கூற முடியும். குறுக்க கூடாத வாசிப்போம். கிறிஸ்து ஸ்தோத்திரம், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அந்த சதையெல்லாம் பிக்கப்பட்டது. அவ்வளோ வேதனைக்குரியதா இருந்தது. நமக்காக இது எதற்காகவே அவர் ஆனாலும் அந்த இடத்துல கேட்டார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவை நோக்கி கூப்பிடும் போது அவர் சிந்திச்சு போய் அவர் என்ன அவரு கேட்டிருக்கலாம், என்னுடைய மகன் எதுக்கு இவ்வளவு பாடுகள்? ஆனாலும் தேவன் அமைதியா இருந்தார். நம்மளை ரசிப்பதற்காக, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை ரசிப்பதற்காக, இவங்களுடைய பாவங்கள் கழுவப்படத்தக்கதாக அவர் நமக்காக சிலுவையிலே வெட்டி சிறந்தார். அப்பம் பிடிக்கும் போதும் கிறிஸ்துவானவர் என் பாவத்திற்காக அடிக்கப்பட்டார் என்று நாம் உணர வேண்டும். நான் உணர வேண்டும். உணர்ந்தால் மாத்திரமே இந்த அப்பத்தில் பங்கு பெற முடியும். ஏனோ தானே என்று எடுத்துட்டு போகிற காரியம் இல்லை. இன்னைக்கு எடுத்தா என்ன, இன்னைக்கு எடுத்தா விட்டா என்ன, அப்படி சொல்லி நிசாரமான தட்டி கழிக்கிற காரியம் இல்லை. உலகத்துக்கு நாம் ஒத்த விஷம் தெரிக்க கூடாது. கிறிஸ்து நம்மளை அவ்வளவோ வழி நடத்தி, எவ்வளவோ வாகனம் போகுது, எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ விபத்துகள் வருது, ஆனாலும் தேவன் நம்மளை அனுதினமும் அவருடைய செட்டைக்குள் மறைத்து நம்மளை பாதுகாத்து வருகிறார். நாம் அதை உணர வேண்டும். ஏனோ தானோ எடுத்துட்டு போயிடக்கூடாது. இன்றைக்கு நாம் போயிட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிற தொழுகையில கலந்து கொண்டா அவருடைய கிருபை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
இதை பங்கெடுக்கும் போது உணர்ந்து பங்கெடுக்க வேண்டும். ஒன்று கொரிந்தியர் 11:25 வாசிக்க கேட்போம். அதாவது இது பழைய உடன்படிக்கை அல்ல, மோசேயுடைய உடன்படிக்கை அல்ல, இது புதிய உடன்படிக்கை. அவர் நமக்காக சிந்தின ஒவ்வொரு இரத்தமும் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நாம் செய்து வருகிற ஒவ்வொரு அருவறுப்பான காரியங்களுக்காக நம்முடைய பாவங்களுக்கு நம்முடைய அவ்வளவு தூரத்துக்குமான நம்ம இருந்தோம், ஜனங்கள் இருந்தன. ஆனால் நம்ம உணர்ந்து, ஆனால் அப்படி அல்ல, அது அன்று காலம் முடிந்து விட்டது. இன்றைக்கு நமக்காக அடிக்கப்பட்டு அவர் கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டன. இந்த இரத்தத்தை, இந்த திராட்சை ரசத்தை நீங்கள் இப்போ பங்கு பெறும்போது புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அவர் நமக்கு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று நாம் கண்டிப்பாகவே உணர வேண்டும். ஆனால் இங்கே நிறைய பேர் பல வருஷமாக பந்தியில் பங்கு பெறுகிறாங்க, கலந்து கொண்டு இன்னும் நியாயப்பிரமாணத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி கொட்டு தான் இருக்குது அவங்கள்ட்ட. இன்னும் அங்கே ஒரு காலை இங்கே ஒரு காலை இல்லை, அப்படி அல்ல. கிறிஸ்துவான நமக்கு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதன்படி தான் செய்ய வேண்டும். ஒன்று குறைந்து 11:26 வாசிக்க கேட்போம். அதாவது அப்பத்தையும் திராட்சரசை பங்கெடுக்கும் போது கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நாம் அடுத்து எங்க செல்ல வேண்டும் அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய இரண்டாம் வருகை, நாம் கடமைப்பட்டவளா இருக்கிறோம் இல்லையா? அங்கு போக வேண்டும், நாம் அங்கதான் போக வேண்டும். இரண்டாவது கூடி அவர் நம்ம அழைத்து செல்லதுக்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார். நாம் அல்லது தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் கிறிஸ்துவடைய நோக்கம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஏனோ தான் பங்கு பெறாதபடிக்கு கிறிஸ்துவை தரித்தவர்களாகவும் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுக என்று சொன்ன வண்ணமாக ஒவ்வொருவரும் பங்கெடுக்கும் போது நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து நீங்கள் நாம் யார் என்று உணர்ந்து பங்குபடும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.